மறியே வாழ்க, மறியே வாழ்க, மறியே வாழ்க. இறையேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பியர் அவின் குடும்பத்தினர் நலனுக்காகவும், இவானி நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெறவும், நோயல் பன்னீர்செல்வம் எலிசா குடும்ப நன்றியாகவும், தீபா ஆனந்த் குடும்ப சமாதானம் வேண்டியும், அந்தோனிசாமி மற்றும் குடும்பத்தில் மறித்து அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், பொன் ஜான் போஸ்கோ ஆரோக்கியமரிய கிளாரா ஆன்மலைப்பாற்றுக்காகவும், கப்ரியல் மற்றும் குடும்பத்தில் மறித்து அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ரமேஷ் அலெக்சாண்டர் வேளாங்கண்ணி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும், லூதுசாமி ஜான்சிராணி அருண் அனிதா சோபியா ஃபால் குடும்பத்தினர் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெறவும், மரிய செல்வம் அந்தோனிசாமி ரீட்டா மரி எட்வர்ட் இவளுடைய ஆன்மலை பற்றிக்காகவும், விக்னேஷ் அன்னைக்கு நன்றியாகவும், சார்லஸ் அன்னைக்கு நன்றியாகவும், சேவியர் ஜோதி கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தை வரன் வேண்டியும், அந்தோனிராஜ் ஜெனட் பிரியா குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோனிராஜ் வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் அமையவும், ஆக்னஸ் வெனிட்டா உடல்நலம் பெற்று வீடு திரும்பவும், அந்துவானோத் மரிய லூயிஸ் வயிற்று வலி குணமாதனத்திற்கு நன்றியாகவும், அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், லூர்தனைக்கு லூர்தநாதன் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதோடு இணைத்து நம்முடைய கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பணிகளுக்காகவும் சிறப்பாக அன்னையிடம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்த வந்திருப்பவர்கள் விழுப்புரத்தை சார்ந்த மறைவட்ட குருக்கள். அவர்களுடைய பங்கு பணிகளுக்காகவும் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். நினைந்திடுவோம் நம் இதயங்கள் பழி என கலந்திடுவோம், இறைவனி நாளையும் நினைந்திடுவோம் நம் இதயங்கள் பழி என கலந்திடுவோம். தியாக நிகழ்வினிலே தன்னையே தந்திடவே மனிதம் மலர்ந்திடவே மாண்பினை உணர்ந்திடவே, வாருங்கள் வாருங்கள் மானிடரே இறை வார்த்தையை வீதியில் விதைத்திடுவோம், வாருங்கள் வாருங்கள் மானிடரே இறை வார்த்தையை வீதியில் வாழ்ந்திடுவோம். இறைவனி நாளையும் இணைந்திடுவோம் நம் இதயங்கள் பலி என கலந்திடுவோம், இறைவனி நாளையும் இணைந்திடுவோம் நம் இதயங்கள் பலி என கலந்திடுவோம். உள்ளங்கள் அருளை கண்டிட ஆலயம் அருள் தருமே, அவனி மாந்தரும் அமைதி போகலால் மலர்ந்திடும் நாள் வருமே. அன்பு உள்ளங்கள் அருளை கண்டிட ஆலயம் அருள் தருமே, அவனி மாந்தரும் அமைதி போகலால் மலர்ந்திடும் நாள் வருமே. இங்கு மனித நேயமும் நீதி நேர்மையும் வாழ்ந்திட உழைத்திடுவோம், இங்கு மனித நேயமும் நீதி நேர்மையும் வாழ்ந்திட உழைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் மானிடரே இறை வார்த்தையை வீதியில் விதைத்திடுவோம், வாருங்கள் வாருங்கள் மானிடரே இறை
வாழ்க்கையை நீதியில் வாழ்ந்திடுவோம். இறைவனின் ஆலயம் இணைந்திடுவோம். நம் இதயங்கள் பலியென கலந்திடுவோம். இறைவனின் ஆலயம் இணைந்திடுவோம். நம் இதயங்கள் பலியென கலந்திடுவோம். வார்த்தை வடிவிலே வாழ்வி நெறியில் இறையாட்சியின் கனவினிலே பாதை காட்டிட பயணம் தொடர்ந்திட பகிரினை விதைத்திடுவோ. வார்த்தை வடிவிலே வாழ்வி நெறியில் இறையாட்சியின் கனவினிலே பாதை காட்டிட பயணம் தொடர்ந்திட பகிர்வினை விதைத்திடுவோ. இங்கு சமத்துவ நோக்கிலே சங்கமமாகிட வாருங்கள் வழிபடுவோ. இங்கு சமத்துவ நோக்கிலே சங்கமமாகிட வாருங்கள் வழிபடுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, விழுப்புரம் விகாரியட் ஃபாதர்ஸ் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு அன்னையுடைய விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு விகாரியட்டிலிருந்து அருள் தந்தை பிச்சைமுத்து அழைப்பு கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கடிலம் மாறனுடையிலிருந்து ரெவரன் ஃபாதர் மோசஸ், ரெவரன் ஃபாதர் ஏசுதாஸ், ரெவரன் ஃபாதர் தமிழ் செல்வன், என்னுடைய அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரீஸ்ட் ரெவரன் ஃபாதர் பிரேம்குமார், கிரைஸ்த கிங் சர்ச் செங்காடிலிருந்து ரெவரன் ஃபாதர் மார்டின், கவசம் அந்த நிறுவனத்திலிருந்து ரெவரன் ஃபாதர் ரஃபேல், ரெவரன் ஃபாதர் ஆண்டனி தாஸ், அப்புறம் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல்லேருந்து ரெவரன் ஃபாதர் சார்லஸ், அப்புறம் இங்கே வெளியூர்லேயே லோக்கல் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் ரெவரன் ஃபாதர் ஜோசப் சஹயராஜ் அண்ட் அவர் பாரிஷ் பிரீஸ்ட் அண்ட் ரெக்டர் ரெவரன் ஃபாதர் பிச்சைமுத்து. அதனால் இன்றைய தலைப்பு வந்து தேடும் அன்னை. அந்த அடிப்படையில் வந்து அன்னை மரியாதை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம். ஒவ்வொரு நாளும் பல குருக்கள் இங்கே வந்து அன்னை மறைவை பற்றி அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்று அந்த சிந்தனைகளோடு இந்த நவநாட்களில் வந்து நாம் ஜபிப்போம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய விழுப்புரம் மறைபட்ட குருக்களை திருத்தலத்தின் சார்பாக அன்போடு நாம் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே ஒவ்வொரு குருவுக்காகவும் பங்கிலேயும் பல்வேறு நிறுவனங்களிலேயும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாளிலே பெரிய தேர் உபயம் செய்து சிறப்பிக்கின்ற ஒதியம்பட்டு மற்றும் கொம்பாக்கம் இறை மக்கள் நற்கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் மற்றும் இறைவனுடைய அருளாசிரை இவர்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டுமெனவும் இவர்களுக்காக தேர் உபயம் செய்கின்ற இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைக்கு மன்னிக்கவும் இன்றைக்கு பெரிய தேர் உபயம் செய்கின்ற போல் திவ்வி குடும்பத்தினர் இவருடைய கணக்கருத்துக்களுக்காகவும் இவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் இறையருள் வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். போல் திவ்வி குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மற்றும் அனைவருக்குமாக இறை ஆசிரிய வேண்டி ஒன்றாடுவோம். இன்றைய
திருப்பலியையும் திருவழிபாட்டையும் சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய பிள்ளையனூர் பங்கு இறைமக்கள். எனவே நம் இறைமக்கள் நம்முடைய பங்கு தேவைகள் அனைத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக செவிப்போம். திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வாழ்த்துகளையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நாம் இதற்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரகமாயினும் கிறிஸ்துவே இரகமாயினும் கிறிஸ்துவே இரகமாயினும் ஆண்டவரே இரகமாயினும் ஆண்டவரே இரக்கமாயினும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாசி உண்டாகுக உலகினிலே அமைதி உண்டாகுக புகழின் ஜோதியாகும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை கூறினேன் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்து கொண்டு வல்ல தங்கை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவரேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையிலிருந்து என்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்கு பவரி நீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்கு பவரி எங்கள் நன்றாற்றை ஏற்றருள்வீர் தங்கையில் பல கொல்லம் வீச்சிருப்பவரி நீரம் நீது இறங்குவீர் ஏழிலேசு பேசுவே நீரொருவரே நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவனே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா லூர்தனை ஆதரவு பெற்று மகிழ்வுறும் நாங்கள்
உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அந்த அன்னையை பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுக்குள் மிக சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவளை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தார்கள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்பொழுது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்பொழுது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்ற என்னால் இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இந்த நீப்ப கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது என்று பெருமை கொள்கின்றது. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அடிமையன் அவல நிலையை அருளின் கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடிமையன் அவல நிலையை அருளின் கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிறாரு காதிதா. தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. தூயவர் என முழங்குமே. என்னால் இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என்னால் இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது.
இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவருள்ள செருக்கில் சிந்தி போலை சிதறி ஓட செய்கிறார். இன்றும் என்றும் இரக்கம் காட்டும் இறைவன் எதிலும் பெரியவர். அவருள்ள செருக்கில் சிந்தி போலை சிதறி ஓட செய்கிறார். பெருக்கும் இறைவன் கனிவும் அவரை அஞ்சும் மனிதக்கே. இறக்க பெருக்கும் இறைவன் கனிவும் அவரை அஞ்சும் மனிதக்கே. இனி உறவின் இறைவும் அவரின் துணையும் அடியின் வாழ்வில் தொடருமே. அன்பு என்றும் வாழுமே என் இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த நீப்ப கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது. என்றும் பெருமை கொள்கின்றது என் இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருளிலே மரியே வாழ்க, உடனே பெண்களுக்குள் நீ பேருமெற்றி வாழ்க மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாசி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாடு எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகளின் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின்பு அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர்.
அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, விஷ் யூ ஆல் அன் அட்வான்ஸ் ஹாப்பி ஃபீஸ்ட். அதுவும் லூர்தனை பக்தர்களே, தேடும் அன்னை என்ற அந்த டாபிக்ல நம்முடைய அன்னையை பற்றி நாம் தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். அன்னை மரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தொடக்கத்திலிருந்தே. அதனால்தான் அவர்கள் ஜென்மபாவம் இல்லாமல் பிறந்தவர்கள். இரண்டாவதாக, அவனுடைய உள்ள தூய்மையை நாம் பார்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். கடினமானது ஆனால் முடியாது என்று சொல்லி ஒன்றும் கிடையாது. இறைவனுடைய உதவியினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அருளும் ஆசிரும் அவருடைய பிரசன்னத்தினால் கண்டிப்பாக உள்ள தூய்மையை நாம் வளர்த்து கொள்ள முடியும், கடைபிடிக்க முடியும். தேடும் அன்னை என்று கூறும் பொழுது முதல் முதலாக அன்னை மரியால் எதை தேடினார்கள்? இறைவனுடைய சித்தத்தை தான் அவர்கள் தேடினார்கள். இங்கே தான் நாம் உண்மையாக தியானித்து பார்க்க வேண்டும். சிறு வயதிலே, 3 வயதிலே அவர்கள் ஆலயத்தில், தேவ ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மற்ற கணிகர்களோடு அவர்கள் அந்த தேவாலயத்தில் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தவர்கள் அன்னை மரியாள். அப்போ சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வளர்ந்தார்கள். ஆகவே தேவ சித்தம், தேவ திட்டம் என்று சொல்லும் பொழுது அன்னை மரியாள் வாழும்பொழுது எந்த ஒரு பைபிளும் கிடையாது, எந்த ஒரு நற்செய்தியும் கிடையாது. ஒன்றொன்றாக ஜபத்தின் வழியாகவும் தியானிக்கின்ற உள்ளத்தோடு தான் அவர்கள் இறைவனுடைய சித்தமும் திட்டமும் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் பைபிள் பிரிண்ட் பண்ண பிற்பாடு, ஏனென்றால் நம்முடைய உள்ளமும் இறைவனுடைய சித்தத்தை, இறைவனுடைய திட்டத்தை தேடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு பைபிளில் வந்து இறைவனுடைய சித்தம் என்ன அல்லது இறைவனுடைய திட்டம் என்னவென்று மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் முதலாக நீங்கள் பார்க்கும் பொழுது உள்ள தூய்மை, 1 தெசலோனியன் 4:1-8, நம்முடைய உடல் ஆசைகளை குறைக்க வேண்டும், கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். உள்ள தூய்மை மிக மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் 3 கடவுள் நம்முடைய உள்ளத்தில் வந்து வசிக்க முடியும். இது அன்னை மரியாள் மிக சிறப்பாக கடைபிடித்தார்கள். இரண்டாவது, ஞானம் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். இறைவனுடைய ஞானம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே நாம் அதை தேடி ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். கண்டிப்பாக பரிசுத்தாவுடைய கொடையாக இருக்கின்றது.
எபேசியன்ஸ் 5:15-21. எந்த ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக நாம் மாறக்கூடாது. ஆவியானவர் என் உள்ளத்தில் குடிக்கொள்கிறார் என்று ஞாபகத்தில் வைத்து அது தகுந்த போல நாம் ஞானம் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கண்டிப்பாக அவருடைய ஆலோசனை நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. 3வது நீங்கள் பார்க்கும் பொழுது ரோமியர் 12:1-2, மாற்றம் அடைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் அனைவரும் மனிதர்கள்தான். அன்னை மரியாளும் ஒரு யூத பெண்மணியாக தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்யவில்லை. நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதனால் ஒரு அவ்வப்பொழுது நாம் ஒரு மாற்றத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அது ரோமியர் 12:1-2 வரைக்கும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய உடலையும் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புடுக்க வேண்டும். 4வது நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய சித்தம் வெளிப்படுத்துகின்றது. 4வது 1 தெசலோனியன் 5:16-18, தொடர்ச்சியாக நாம் அகமகிழ வேண்டும். அகமகிழ வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், நன்றி கூற வேண்டும் என்று பவுலடிகளார் 1 தெசலோனியருக்கும் அவர் கொடுக்கின்றார். அப்போ நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி இறைவனுடைய திட்டமும் இறைவனுடைய சித்தமும் செய்கின்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் இதை கடைபிடிப்போம். 5வது செக்யூரிட்டி, பாதுகாப்பு. யோவான் 6:38-40 நீங்கள் பார்க்கும் பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த அவருடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், அவர் சொல்வதை கடைபிடிக்கின்றவர்கள், அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி, என்ன பாதுகாப்பு? கண்டிப்பாக முடிவில்லாத வாழ்வு. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அன்னை மரியால் கடைபிடித்து தான் வந்தார்கள். 6வது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஃபேசியர் 6:5-9, 1 பேதுரு 5:2, சேவ மனப்பான்மை. இறைவனுடைய சித்தத்தை செய்கின்றவர்கள், மூவரு கடவுள் என்னுடைய உள்ளத்தில் வாழுகின்றார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கலந்து பேசுகின்றவர்கள், எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நலனுக்கும் மற்றவர்கள் ஆண்டவர் இறைவனை சேர வேண்டும் என்று கண்டிப்பாக நாம் சேவ மனப்பான்மையோடு அவங்களுக்காக நாம் உழைப்போம். 7வது நீங்கள் பார்க்கும் பொழுது கடினமானது ஆனால் தவிர்க்க முடியாதது, துன்பங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் இருக்கும், அன்னை மரியாளுடைய வாழ்விலும் இருந்தது. 1 பேதுரு 3:17, 1 பேதுரு 4:19, அதுவும் நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் நல்லவளாக இருக்கிறேன் என்று எனக்கு அதிகமான துன்பங்கள் வரும்பொழுது முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு இது இறைவனுடைய சித்தமாக இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆகவே அன்னை மரியால் இவ்வாறு இறைவனுடைய சித்தத்தையும் இறைவனுடைய திட்டத்தையும் தேடினார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜபத்தின் வழியாகவும் தியானத்தின் வழியாகவும் அவர்கள் செயல்பட்டார்கள். 2வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அன்னை மரியால் அவங்களுடைய கசின் எலிசபெத் அவர்களை தேடி விரைந்து சென்றார்கள். கப்ரியல் தூதர் அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது உங்களுடைய உறவினர் எலிசபெத் அம்மாள் 6 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பிற்பாடு மகிழ்ச்சியோடு விரைந்து சென்றார்கள். 2 முக்கியமான காரணத்திற்காக அவர் சென்றார்கள். 1, அவங்களோடு அக மகிழ வேண்டும், அதுக்காக தான் சென்றார்கள். பாருங்க, ஒரு நற்செய்தி கேட்ட உடனே அவங்களோடு போய் பகிர்ந்து ஆண்டவரை போற்றி அகமகிழ வேண்டும் என்று
விரைவு சென்று அவங்களை வாழ்த்தினார்கள். இரண்டாவது நீங்கள் பார்க்கும்பொழுது சேவ மனப்பான்மை, 3 மாதமாக அவங்களோடு தங்கி அவங்களுக்கு உதவி செய்தார்கள். கண்டிப்பாக ஜான் த பேப்டிஸ்ட் அந்த டைமில் வந்து பிறந்திருப்பார்கள். ஏனென்றால் 6 மாதம் + 3 9 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக ஜான் த பேப்டிஸ்ட் பிறந்திருப்பார். அன்னை மாரியால் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பாக்கியம் ஜான் த பேப்டிஸ்டுக்கு பெற்றிருக்கிறார். இன்றைய நற்செய்தி நீங்கள் பார்க்கும் பொழுது காணாமல் போன இயேசுவை அன்னை மரியால் தேடுகின்றார்கள். அதோடு புனித சூசேப்பரும் சேர்ந்து தேடுகிறார்கள். இதில் வந்து ஒரு பைபிள் கமெண்டேட்டர் அழகாக அவர் கூறுகின்றார், எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போயிருப்பார். அதாவது நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு போகிறதுக்கு வந்து ஏறக்குறைய 140 கிலோமீட்டராம், 90 மைல் என்று சொல்கிறாங்க. கிராமமே அந்த பாஸ்க விழா கொண்டாட வேண்டும் என்று கிராமமே அங்கிருந்து செல்வார்கள். அது நடந்து போகிறாங்களா இல்லை எந்த வண்டியில் போகிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அந்த காலத்தில் மாட்டு வண்டி இருந்ததா என்ன சொல்லி தெரியாது. இருந்தாலும் 3 நாள் அவங்களுக்கு பயணம். ஆண்கள் ஒரு பகுதியாக, பெண்கள் ஒரு பகுதியாக செல்வார்கள். பிள்ளைங்க யார் பக்கமானால் போகலாம். அந்த அடிப்படையில் தான் திருப்பி வரும்பொழுது சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு ஊர் மக்களோடு தான் அவர் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு தான் ஒரு நாள் பயணத்தை கடந்த பிற்பாடு தான் ஐயோ இயேசு கிறிஸ்து இல்லையே காணமே அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ தூரம் அவங்க பயணம் வந்திருக்கிறாங்க. மீண்டும் திருப்பியும் கோயிலுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். எவ்வளோ பதற்றத்தோடு அவர்கள் வந்து ஆலயத்துக்கு சென்று எங்கே பார்த்தாலும் அந்த ஊர் சுற்றிலும் தேடி பார்த்துட்டு அதன் பிறகு ஆலயத்தில் அவர் இருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் 12 வயது. உங்களுடைய அவங்களுடைய யூதர்களுடைய சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கனாக்கா சன்ஸ் ஆஃப் த லா, சட்டத்தின் மகன்கள் என்ற அந்த பட்டத்தை கொடுப்பார்களாம். 12 வயது ஆண்கள், அவங்களுக்கு அந்த 613 சட்டங்களை அவங்களுக்கு கற்பித்து கொடுப்பார்களாம். அப்புறம் அந்த டைட்டில் கொடுப்பாங்களாம், சன்ஸ் ஆஃப் த லா. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 12 வயது என்று லூக்கா நற்செய்தியாளரும் மற்ற நற்செய்தியாளர்களும் எடுத்து உங்களுக்கு கூறுகிறார்கள். இரண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வாக்கினர் மட்டும் கிடையாது, குருவாகவும் அரசராகவும் அந்த பட்டத்தை பெறக்கூடியவர். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானம் நிறைந்தவர், ஆவியானவரால் ஞானம் நிறைந்தவர். அந்த படித்தவர்களோடு உட்கார்ந்து அவங்களோடு கேள்விகளை கேட்டு அவங்க கேட்கின்ற கேள்விகளெல்லாம் பதில் சொல்லி அவங்களுக்கு கற்பித்தார் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சோருளி, இது எதை குறிக்கின்றது? அன்னையுடைய உள்ளம் தேடுகின்ற உள்ளமாக இருந்திருக்கின்றது. அன்னை மரியால் கண்டிப்பாக அச்சத்தோடு பதற்றத்தோடு எங்கே நம்ம தெய்வீக மகன் காணப்போய்விட்டாரே, அவங்க இறைவன்ட்ட வேண்டாங்களா வேண்டலையோ, ஏனென்றால் அவங்க மனசில் வந்து ஏதோ நடந்து போயிடுச்சு, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து விட்டேன், கவனம் குறைவாக இருந்து விட்டேன் என்று அவங்க மனசில் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க போய் அவங்க மகனை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் அங்கே உட்கார்ந்து அந்த படித்தவர்களோடு அவங்க கேட்கின்ற கேள்விகளெல்லாம் பதில் சொல்லி இருந்தார் என்று சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் வந்து வெளிப்படுகின்றது. 12 வயது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையின் வேலைகளை தொடங்குகின்றார். 2வது அவருடைய உண்மையான தந்தை யார் என்று வெளிப்படுத்துகின்றார். ஆகவே யார் யார் இறைவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்கின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது
தாயும் தந்தையும் விட்டுவிட்டு இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக அன்னை மரியால் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார்களோ அதே போல நம்முடைய பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மகன்களும் மகள்களும் இறைவனை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக அந்த கானாவூர் திருமணத்தில் கூட பற்றாக்குறை வரும்பொழுது அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகின்றார். மகனே, எங்கே இருக்கிறீங்க? பாருங்க, ரசம் தீர்ந்து விட்டது, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் என்று அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கூறுகின்றார்கள். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஆனால் அதுக்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள், அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்னை மரியால் தேடுகின்றவர்கள் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் மோட்சம் அடைந்த பிறகு, மின்னேற்றம் அடைந்த பிறகு, இன்னைய வரைக்கும் பல பல கோடான கோடி ஆன்மாக்களை ஒவ்வொரு நாளும் தேடுகின்றார்கள், பரிந்துரை செய்கின்றார்கள். ஒன்று மட்டும் நிச்சயம், யார் யார் அன்னை மரியாலை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்களுக்கு உண்மையாக மோட்ச பாக்கியம் உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாலை தேடுகின்றவர்களாக இருந்தால், அன்னை மரியாளுடைய பக்தர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு மோட்ச பாக்கியம் உண்டு. ஏனென்றால் அன்னை நம்மை கைவிட மாட்டார்கள், எப்படி இருந்தாலும் நம்மை மோட்சத்துக்கு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் நம்ம பக்கம் என்ன செய்ய வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய திருப்பலியில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் அன்னை மரியாளுடைய தேடுதலையும் நாம் உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் மூவொரு கடவுள் என் உள்ளத்தில் வசிக்கின்றார் என்று நாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். அன்புமிக்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னுடைய வல்லமைமிக்க பாதுகாவலையும் பராமரிப்பையும் நாடி வந்திருக்கின்ற நம்முடைய தேவைகளை அன்னை மரியா தன்னுடைய அன்பு மகன் வழியாக நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சேர்ந்து மன்றாடுவோம். எங்களை என்றும் பாதுகாத்து வழிநடத்துகின்ற இறைவா, தாய் திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆண்டவர் தன்னுடைய அருளை நிறைவாக பொழிந்து அவர்கள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்னுடைய திருத்தலத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்ற மக்களுடைய கூக்குரலை நீர் கேட்டருளும். அவருடைய தேவைகளை அறிந்து அவர்கள் விரும்பி கேட்பதை நீர் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் எம் தெய்வமே, உடல் உள்ள நோயால் வாடுகின்ற உம் மக்களை நீர் கண்ணோக்கியருளும். குறிப்பாக மனநோயால், மன அழுத்தத்தால் வாடுகின்ற உமது பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு நல்ல மனதிடனையும் உறுதியான நம்பிக்கையையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பங்கை வழிநடத்துகின்ற பங்கு தந்தை, அவரோடு பணிபுரிகின்ற ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு குழு உறுப்பினர்கள், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து காக்கும்படியாக இறைவாமை மன்றாடுகின்றோம்.
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கமே உருவாக இறைவா, நம்பிக்கையாளர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எழுப்பியிருக்கின்ற இந்த ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் தயவாய் செவிசாய்த்து உம்முடைய திருமகனுடைய வெளியேறப்பெற்ற நாமத்தினால் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கொண்டு வந்தே கனிவாயே செடுவார், கரையுள்ள அர்ப்பணித்தே காயங்கள் ஆச்சிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயே செடுவார், கரையுள்ள அர்ப்பணித்தே காயங்கள் ஆச்சிடுவார். உடலும் குருதியும் வழியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார், உடலும் குருதியும் வழியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே பணிகம் கலந்திடும் வழியை, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே பணிகம் கலந்திடும் நிலையாய் மாற்றிடுவே, தெய்வ நிலையாய் மாற்றிடுவே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயே சிடுவார், கரையுள்ள அர்ப்பணித்தே காயங்கள் மாற்றிடுவார். பசித்தோராலிந்தோ உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தே, வாழினை இழந்தோர் வளம் பெறவே உறுதி சிந்தும் முன் அன்பை தந்தே. சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதரால் மாறு வந்தே, வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதரால் மாறு வந்தே. தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றே, தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றே, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே மனிதம் கலந்திடும் வழி, மனிதம் கலந்திடும் தெய்வநிலையாய் மாற்றிடுவே, தெய்வநிலையாய் மாற்றிடுவே. சகோதர சகோதரர்களே, என்னுடையும் உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறையாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாதையின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிபிரக்கத்தை பெற்று தருவனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையின் நினைவனாலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூயாவி நிலட்டதால் உம்முடைய ஒரே பெயரான திருமகனை கருதரித்து தம் கனிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்த கழித்து பாடுவதாவது. படைகளின் கடவுளமானவர் உமது வாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலேவோ சன்னா, உன்னதங்களிலேவோ சன்னா, ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி தேற்றவர். உன்னதங்களிலேவோ சன்னா, உங்களுடைய காணிக்கைகளை இந்த பீடத்துக்கு கொண்டு வாங்க. Bring your offerings to the altar. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இயற்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே,
நாள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பிடுகின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் அத்துணிப்பங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றறலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றை பெற எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிலைப்பது போல மனுவரிலும் நீரைக எங்கள் அன்றாட உணவை தீர்ந்து எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்,
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தாரும் ஆண்டவரே தீமையானது விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிகுடன் அருள மன்றாடுகின்றோம் உமதுயால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரோடும் நலமும் நிறைந்து நலமாய் பெற்று பெறுவோமாக நாங்கள் எதிர்கொள் நிற்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்தருளுகின்றோம் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களை விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்னையும் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்னையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செமரின் விருது கழிப்பட்டவர் பேர் பெற்றோர் தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தயவு செய்து நற்கருணையை வாங்க முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நற்கருணையை நீங்கள் கரங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்ட நற்கருணையை நீங்கள் அங்கேயே உடனடியாக உட்கொண்டு உங்களுடைய இடம் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஒழுங்கு கிரமமாக திருவிருந்தை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தி அன்போடு அழைக்கின்றோம் திருவிருந்து பாடல் உணர்வில் உறையவா இதய தெய்வமே இனிய என் தேவா உயிரின் ஊற்றே உணர்வில் உறையவா இதய தெய்வமே இனிய என் தேவா ஏங்கினேன் நெஞ்சம் ஏங்கினேன் தாகத்தில் உள்ளம் வாடினேன் உன்னருளாலா சீரால் நிறைந்திடுமே உன்னருளாலா சீரால் நிறைந்திடுமே உயிரின் ஊற்றின் உணர்வில் உறையவா இதய தெய்வமே இனிய என் தேவா
ஒளி வழி ஜீவன் நீரஞ்சோ உங்கோடு வாக்கும் சுகமஞ்சோ ஒளி வழி ஜீவன் நீரஞ்சோ உங்கோடு வாக்கும் சுகமஞ்சோ இதய கூட்டினுள் இன்பம் சேர்த்திட துன்ப நேரத்தில் துணையாய் நடந்திட இதய கூட்டினுள் இன்பம் சேர்த்திட துன்ப நேரத்தில் துணையாய் நடந்திட வாழ்வின் வசந்தமே வருவாயினில் உள்ளம் தங்கிட வருவாயினில் வாழ்வின் வசந்தமே வருவாயினில் உள்ளம் தங்கிட வருவாயினில் உயிரிலோதே உணர்வில் உயவா இதய தெய்வமே இனிய என் தேவா என்னுடல் பொருள் நீ தந்த பரிசன்றோ என் வாழ்வும் முந்தன் கொடையந்தோ என்னுடல் பொருள் நீ தந்த பரிசன்றோ என் வாழ்வும் முந்தன் கொடையந்தோ உம் திருப்பணிக்காய் என்னை தந்திட உம்மருள் பணிக்காய் சாட்சியாகிட திருப்பணிக்காய் என்னை தந்திட உம்மருள் பணிக்காய் சாட்சியாகிட வாழ்வின் வசந்தமே வருவாயினில் உள்ளம் தங்கிட வருவாயினில் வாழ்வின் வசந்தமே வருவாயினில் உள்ளம் தங்கிட வருவாயினில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய சிறப்பாக பெரிய தேர் உபயத்தை செய்கின்ற திரு போல் திவ்வி குடும்பத்தினருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமாக இந்த உபயத்தை செய்கின்ற இந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசீரும் அன்னையினுடைய அருளும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று இந்த திருப்பலியோடு சேர்ந்து தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாளிலே நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய திருக்குடும்ப சகோதரிகள் சிறப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு முக்கியமான அலுவல் பணி இருப்பதனால், அவர்களுடைய தலைமை அன்னை வந்திருப்பதனால் அவர்களால் முன்கூட்டியே வர முடியாது என்று அவர்கள் தெரிவித்ததனால் நம்முடைய பாடற்குழுவினர் மற்றும் நம்முடைய அன்பியங்கள் என்றாம் ஒன்று சேர்ந்து இன்றைய திருப்பலியை திருவழிபாட்டை சிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலுமாக இன்றைக்கு விழுப்புரம் மறைவட்ட குருக்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலேயே பாண்டிச்சேரிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மறைவட்டம், மிகப்பெரிய அளவிலே குருக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பது விழுப்புரம் மறைவட்டம்தான். அதேபோன்று விழுப்புரம் மறைவட்டத்தில்தான் எல்லாம் அதாவது துறவு சபைகள், ஆண் பெண் துறவு சபைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மறைவட்டம். எனவே இங்கு வந்திருக்கின்ற குருக்கள் பெருவாரியான எண்ணிக்கையிலே துறவு சபைகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். சலேசிய குழுமத்தை சார்ந்தவர்கள், கெடிலம் மாறனொடை என்ற அந்த பங்கு மற்றும் அந்த இடத்திலிருந்தும், மற்றும் கவசம் கக்கனூர் பங்கிற்கு அருகில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சமூக பணி மையம் அங்கிருந்தும் கிளரிஷன் சபை அருட்தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். இந்த கவசம் என்ற இடத்தில்தான் பாத சிகிச்சை என்ற கிளரிஷன் சபை அருட்தந்தையர்கள் அங்கே செய்கின்றார்கள். பல பேர் பல இடங்களிலிருந்தும் அங்கே வருகின்றார்கள். அவர்களுக்கு உடல் நோய், மனநோய், அவர்களுக்கு பலவிதமான ஆலோசனைகள் இதையெல்லாம் கொடுத்து உடல் உள்ள நோயை குணமாக்குகின்ற ஒரு குணமளிக்கின்ற ஆறுதல் தருகின்ற ஒரு இடமாகவும் அது அமைகின்றது. எனவே
அவர்கள் ஆற்றி வருகின்ற பணிக்காக சிறப்பாக நாம் நன்றி சொல்கின்றோம். அதேபோன்று சலேசிய குருக்கள் நம்முடைய பகுதியில், அதுவும் குறிப்பாக பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து, கல்வியும் இருக்க இடமும் உண்ண உணவும் அவர்களுக்கு கொடுத்து, அவர்களை சிறந்த பிள்ளைகளாக மாற்றுகின்ற மிகப்பெரிய பணியை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய மறை மாவட்டத்தைச் சேர்ந்த விஎஃப் தந்தை அருட்தந்தை சி ஃப்ரான்சிஸ் ஜோசப் அகர்வாலா அவர்களும், அவரோடு இணைந்து செங்காடு பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை மார்ட்டின் அவர்களும், ஃப்ரான்சிஸ் ஜோசப் அவருடைய உதவியாக இருக்கக்கூடிய உதவி பங்கு தந்தை அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குருக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இவர்களுடைய பணி சிறக்க வேண்டுமெனவும், இவருடைய வாழ்வு மன நிறைவாக இருக்க வேண்டுமெனவும் இறை அருளை வேண்டி, இவர்களுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியோடு இன்னும் நம்முடைய தனி ஜபத்தோடும் சேர்ந்து இவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். திருப்பலி முடிந்த பிறகு பெரிய தேர்பவனி இடம்பெறும். தேர்பவனிக்கு நீங்கள் தயாராகுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலுமாக இப்பொழுது அனைவரும் மண்டியிடுவோம். நவநாள் ஜபத்தை அனைவரும் சேர்ந்து ஜபிப்போம். தூயலூர் அன்னையை நோக்கி ஜபம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அம்மலோர்ப கன்னியையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாற்றை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பெயரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியறளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னியையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவையோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாற்றுகளின் உதவியை கேட்ட ஓ ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கியனையான கன்னியையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் எவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு எறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தாயாலத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாற்றை புறக்கணியாமல் நபரியாய் கேட்டு தந்தரள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தாச்சி சமரியாயே,
பாவிகளுக்கு அடைக்கலமே ஏதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இந்த இனிய நாளில் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக விழுப்புரம் வட்டார குருக்கள் ஜபிக்க இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருத்தல அதிபர் பிச்சைமுத்து அடிகளார் அவர்களுக்கு வட்டார முதன்மை குரு அருட்பணி பிரான்சிஸ் ஜோசப் அகர்வாலா அவருடைய பெயராலும் வட்டார குருக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து இந்த விழாவினை சிறப்பிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளி முதல்வர் ஜோசப் சகாயராஜ் அடிகளார் அவர்களுக்கும் திருத்தொண்டர் அவர்களுக்கும் வட்டார முதன்மை குருவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை ஒவ்வொரு வட்டார ரீதியான குருக்களுக்கு இந்த திருத்தலத்தில் அன்னையை தேடி வந்து அன்னையின் அன்பு பக்தர்களுக்கு திருப்பலி நிகழ்த்த வாய்ப்பு கொடுத்திருப்பது ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதப்படுகின்றது. எனவே திருத்தல அதிபர் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு வட்டார குருக்கள் அனைவரும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகின்றோம். உங்கள் அனைவருக்கும் அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை எங்கள் வட்டார முதன்மை குரு பெயரால் தெரிவிப்பதில் மகிழ்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி மன்றாட்டிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருள் சாதனம் உணவை ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னியாகிய புனித கனிமரியாளுக்கு நவ நாட்களை கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலனை என்றும் துவைத்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நம்முடைய அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் இப்பொழுது நம்முடைய நன்றியின் காணிக்கையாக அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி ஒரு சிறிய அன்னையினுடைய திருவுருவ படத்தை கொடுக்கின்றோம். இந்த படம் அவருடைய மேசையில் இருக்க வேண்டும். அன்னையினுடைய அருளை பெற்றவர்களாக எப்பொழுதும் அவர்கள் இருக்க வேண்டுமாய் வாழ்த்தி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக பொன்னாடை போர்த்தி அவர்களை நாம் கௌரவிக்கின்றோம்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் தூய ஆவியாலயம்
உமது திருக்குமாரன் போதித்து ஞான சத்தியங்களை கடைபிடிக்கவும்
நீதியில் நிலைத்திருக்கவும் அவர் சிந்திய திருரத்தம் வீணாகாமல் இருக்கவும் எங்களை நீதியின் பாதையில் நடப்பித்தரலும். ஓ அமல உற்பவ மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. Thank you.